ஜக்கம்மா தேவி என்பது தொட்டிய நாயக்கர் சாதியினரால் வணங்கப்படும் குலதெய்வம். தொட்டிய நாயக்கர் சாதியினரில் சிலர் குறி சொல்லுதல், கோடாங்கி சொல்லுதல், அருள்வாக்களித்தல், குடுகுடுப்பை சொல்லுதல், கைரேகை ஜோதிடம் பார்த்தல், மாந்திரிகம் செய்தல் போன்ற வேலையில் ஈடுபடுகின்றனர். இவர்கள் அனைவருக்கும் ஜக்கம்மாதான் முதல் தெய்வம். ஜக்கம்மா காளி தேவியின் அவதாரம் என்றும் இவர் போயசம்மா, எல்லம்மா, ஜக்கும்மா, போலேரம்மா, பொம்மம்மா போன்ற வேறு சில பெயர்களாலும் அழைக்கப்படுகிறார். கம்பளத்து நாயக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் இஸ்லாமியரின் படையெடுப்பால் தாங்கள் இருக்கும் இடங்களிலிருந்து தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்தார்கள். இதற்கு காரணம், இஸ்லாமிய மன்னன் ஒருவன் கம்பளத்து சமுதாய பெண் ஒருவரை விரும்பி மனம் முடித்து தரும்படி கேட்டதாகவும், தங்கள் சமுதாய பெண்ணின் பாதுகாப்பிற்காக கம்பள நாட்டை ஆண்டு வந்த பாலராசு நாயக்கர் என்ற மன்னர் இஸ்லாமியரிடமிருந்து தங்கள் குலப்பெண்களை காப்பாற்றிக் கொள்ள தெற்கு நோக்கி தமிழகத்திற்கு செல்ல ஆணையிட, ஜக்கம்மா என்ற பெண் தலைமையில் கம்பளத்து சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் சிலர் அங்கிருந்து தெற்கு நோக்கி தமிழகத்திற்கு வந்தனர். இப்படி வரும் வழியில் பல தடைகள் ஏற்பட்டதாகவும், அதனை வீரம், மாந்திரிகம் போன்றவற்றால் கலைத்து அவர்களை ஜக்கம்மா தேவி காத்ததால் அவரே மக்கள் தெய்வமாக வழிபடத் தொடங்கினர். இதனால்தான் இவர் ராஜகம்பளம் சாதியினரால் குலதெய்வமாக வணங்கப்படுகிறார் என்கிறது வரலாற்று தகவல். மேலும் காப்பு இனத்தில் பிறந்த ஜக்கம்மாளுக்கு 9 குழந்தைகள் பிறந்ததாகவும், இந்த பிள்ளைகளின் வம்சம்தான் இப்போதைய 9 கம்பளத்து மக்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட சில மன்னர்களுள் வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஒருவர். இவர் ராஜகம்பளம் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இவரின் குலதெய்வமாக ஜக்கம்மாவே இருந்துள்ளார். இவருடைய அரண்மனை அமைந்திருந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பகுதியில் ஜக்கம்மாவுக்கு கோவில் ஒன்றும் அமைத்திருந்தார். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வரும் திங்கள் கிழமையில் ஜக்கம்மா உயிர் நீத்தார் என்ற நம்பிக்கையில் சித்திரை மாத திங்கள் கிழமைகளில் ஜக்கம்மாவுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. ஜக்கம்மா மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் என்ற நம்பிக்கை மக்களிடம் உள்ளது. குடுகுடுப்பை, கைரேகை ஜோதிடம், மாந்திரீகம், கோடாங்கி பார்த்தல் போன்ற வேலைகள் ஜக்கம்மா பெயரை சொல்லிதான் தொடங்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.